கவனி ஒப்புமை எண்கள் இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குறியீடுக்கு முன்னாடி ரெண்டு எண் கொடுத்துருப்பாங்க, இந்த குறியீடுக்கு பின்னாடி ரெண்டு எண் கொடுத்துருப்பாங்க. இப்ப இந்த கொஸ்டின் மார்க் உள்ள இடத்துல என்ன எண் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு, பிஃபோர் திஸ் சிம்பிள் டூ நம்பர்ஸ் ஆர் ஹியர், ஆஃப்டர் திஸ் சிம்பிள் டூ நம்பர்ஸ் ஆர் ஹியர். சோ தர் இஸ் அ ரிலேஷன் அமேங் திஸ் நம்பர், யூ ஹவ் டு ஃபைண்ட் அவுட் த ரிலேஷன். You should know the addition, subtraction, multiplication, division, square, square root, cube, cube root, கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், கணம், கணமூலம், வர்க்கம், வர்க்கமூலம், பிரைம் நம்பர்ஸ், பகா எண்கள், இது மாதிரி தெரிஞ்சிருக்கணும். You should know the basic concepts. Then you will be able to find out the answer within a second. Seconds-ல கண்டுபிடிச்சிடலாங்கண்ணா. நான் ஒவ்வொரு இதுலயும் அதான் சொல்றேன். நான் சின்ன கிளாஸ் பிள்ளைகளுக்கு சொல்லித்தரதுனால கொஞ்சம் பொறுமையா சொல்லித்தரேன். கொஞ்சம் பெரியவங்க இந்த வீடியோவை பார்க்கும்போது முதல் கிராஸ் பண்றதுக்கு என்னோட டீச்சிங் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஆஃப்டர் தட் எப்படி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல போட முடியும், ஜஸ்ட் யூ ட்ரை டு ப்ராக்டிஸ் இட், ப்ராக்டிஸ் பண்ணுங்க எவ்வளவு வேகமா போட முடியும் அப்படின்னு. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் அஞ்சு இருபத்தஞ்சு ஒன்பது, இங்க என்ன நம்பர்? இப்ப இத பார்த்த உடனேயே சொல்லிடலாண்டாக்கண்ணா. என்னது வர்க்க எண்கள்? அஞ்சு, அஞ்சு ஸ்கொயர்டு. இது என்னடாக்கண்ணா, அஞ்சு ஸ்கொயர்டு, புரியுதுங்களா? அப்ப இது என்னது ஒன்பது, இங்க என்னது ஒன்பது ஸ்கொயர். ஒன்பது ஸ்கொயர்னா என்னது, ஒன்பது இன்ட்டு ஒன்பது, எண்பத்தி ஒன்னு. While you are seeing, you will be able to come to the conclusion, fine. 5 square, this is square number. 5, 5 square, 9, 9 square. 9 square is nothing but 81. So what is the answer here? 81. That's all. Next. 3 by 4. 64 by 9. 64 is 4 cube. 3 பை 4 64 பை 9. 64ன்றது கன எண்கள், கியூப் நம்பர்ஸ். 64 இஸ் நத்திங் பட் கியூப் நம்பர்ஸ், 4 கியூப். திஸ் இஸ் 3 ஸ்கொயர்டு. இது வந்து என்னது, மூணின் வர்க்கம். அப்ப அதே மாதிரி தானே இங்க, சேம் திங். சோ 5 பை 6 மீன்ஸ் 6 பை 5. ஃபர்ஸ்ட் ஐ எம் சேஞ்சிங் பிகாஸ் ஹியர் ஆல்சோ இட் இஸ் சேஞ்சு. 4 in the denominator, but here it is in the numerator. 3 is in the numerator, but here it is in the denominator. 4ன்றது பகுதியில வந்திருக்குது, இந்த இடத்துல தொகுதிக்கு வந்துருச்சு. இது வந்து தொகுதியில இருந்துச்சு, 3ன்றது இங்க பகுதிக்கு வந்துருச்சு. அப்ப 5 பை 6, அப்ப இங்க என்ன வரணும், 6 பை 5. அப்ப 6க்கு என்ன வரணும், கணம். 6ன் அடுக்கு 3, 5ன் அடுக்கு 2. 5 பை 6, 5 இஸ் இன் த நியூமரேட்டர். So, denominator here. Here it is in denominator, then numerator. But here 6 cube 5 square. What is 6 cube? 6 into 6 into 6. 6 6 star 66, 64, 64 into 6, 216. Next one, 5 square. So, what is the answer? 216 by 25. ஆனா கண்ணா, நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா, ஸ்கொயர்ஸ் கியூப்ஸ் எல்லாம் ஒரு 20 வரைக்குமா தெரியணும், இல்லாட்டி ஈஸி வே எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். யூ ஷுட் நோ த ஈஸி வே ஹவு டு ஃபைண்ட் அவுட் த கியூப்ஸ் அண்ட் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஈச் நம்பர். அதர்வைஸ் யூ ஷுட் பி தரோ வித் 20, அப் டு 20 ஸ்கொயர், அப் டு 20 கியூப். பட் யூ ஷுட் நோ த ஷார்ட்கட் டு ஃபைண்ட் அவுட், then only you'll be able to answer the questions in a second. அப்பதான் உங்களால இதெல்லாம் செகண்ட்ஸ்ல ஆன்சர் பண்ண முடியும். ஈஸியாடாக்கண்ணா. அடுத்தது தேர்ட் ஒன், 10, 25. டூ ஃபைவ்ஸ் ஆர் 10. திஸ் இஸ் 5 ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் யூ கிவ் த ப்ரியாரிட்டி ஃபார் ஸ்கொயர் நம்பர்ஸ் அண்ட் கியூப் நம்பர்ஸ் வென் இட் கம்ஸ். 5 square. Then here,
2 9s are 18. 9 square. 2 5 10. 25 under the 5 square. First you have to see this. 5 square this is. So 5 2s are here. So 9 2s are 9 square. So 9 square is what? 81. So this is the answer. We follow. Next one. Here you see 169. Because when comparing with this problem, this is easier. Fifth one is. What is it actually? 169. 169 is nothing but 13 square. 13 is nothing but 12 plus 1. 169ன்றது 13 வர்க்கம். 13ன்றது இந்த நம்பர்ல இருந்து கண்டுபிடிக்கணும்னா 12 plus 1. So here automatically what you should write? 14 plus 1. இங்க 12 plus 1னா இங்க என்ன வரும்? 14 plus 1. என்னது? Square. That means what? 15 square. 14 plus 1 that is 15. 14 plus 1 15. 15 வர்க்கம். 15 வர்க்கம் என்ன? 225. I told you the shortcut Vedic Max. Ending with 5 means automatically 25. Then the remaining digits you have to take. Remaining digit is 1. The successor should be multiplied. இதனுடைய அடுத்த எண் தொடரியை வந்து மல்டிப்ளை பண்ணும். 12 is 2. Sorry, 25. 225. So what is the answer here? 225. Do you follow? Next one. 27. 9. Problemத்த பார்த்த உன்னே சொல்லிருலாம். 27. 9. 27 என்னது? 3 cube. 9 என்னது? 3 squared. 27 is 3 cube. 9 is 3 squared. Similarly here. அதே மதிரி இங்க. இது என்னது? 4 cube. 64 is nothing but 4 cube. Next one is 4 squared. இது உண்டு 64 என்றுது 4 இன் கணம். அப்பு இங்க என்ன வரும் அடுத்தது? 4 இன் வர்க்கம். 4 இன் வர்க்கம் என்ன? 16. 4 4s are 16. So what is the answer here? 16. பாருங்க ரும்ப டைமலா இது எடுக்கிறது கடையாது. இது வந்து ரும்ப பாத்தாய் நம்ம பெரியது மறி உண்ணுமேலே. Smaller classes portion. At least 6thல எந்து கரக்டா படிச்சிட்டாலே. நீங்கள் வந்து competitive exam, higher class எல்லாம் போம்புது கவலையே படத்தேவையில்ல. From the lower classes, you have to practice like this. நீங்கள் competitive examனு mindல வைக்காமையே, smaller classesல இந்த என்ன பண்ணும் அப்படினா, இல்லை, இது வந்து நம்மலுடன் talent develop பண்ண குடியது, நம்ம தரமைய வளத்துக்கத்து தேவையில்லாம நிறைய டைம் பாஸிங் வேற எதுலேயே தான் போறோம். இது வந்து நல்லா இருக்கும். சின்னதுல இருந்தே குழந்தைங்க இப்படி மோல்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப இங்க பாருங்க சிடி டக்கர் பார்த்தோன்னே தெரிய பாருங்க. சி தேர்ட் லெட்டர், தேர்ட் ஆல்பபெட். டி ஃபோர்த் ஆல்பபெட். தென் ஆட்டோமேட்டிக்கலி யூ கேன் சே திஸ் இசன்ட் இட். ஜே இஸ் வாட்? A, B, C, D, E, F, G, H, I, J. That means what? 10th. K is 11. Then 10, 11. Do you follow? புரியுதேடாக நான் A, B, C, D, E, F, G, H, I, J. எழுதிருக்கேன் நான் பத்தாவது எழுத்துது. கேன்றது 11வது எழுத்து. 10th letter, 11th letter. எழுதிதாங்க அண்டுபிடிக்கினும்ல. Those are able to say it without writing, you can write. எழுதி பாக்காமியே சொல்ல முடியினால் இந்த ஆராலமா நீ சொல்லலாண்டிக்கும். அடுத்தது பருங்க இங்க. 56-29, 38 என்ன நம்பர? 56-29. கரைக்டா? இப்ப, கொஞ்சு யோசிக்கிற மாறி இருக்குது இந்த எடத்தில. 29 ஆ? 29 என்ன? எவ்வளவு வரும்?
ஸ்கொயர் நம்பர் கியூப் நம்பர்ஸ் எல்லாம் இல்ல, இங்க வர்க்க எண் கன எண் எல்லாம் இல்ல, அதனால உடனே அடிஷன் சப்ராக்ஷன் போறேன். 58. ஆனா இது என்னது? லெஸ் டூ. 58ல இருந்து 2 கம்மியா இருக்குது பாருங்க. 58 மைனஸ் 2, 58 மைனஸ் 2, ரைட்டா? அப்ப இங்க என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரோட ட்வைஸ், அதுல இருந்து என்ன இருக்குது? குறைஞ்சிருக்கு. அப்ப இங்க கண்டிப்பா என்ன இருக்கணும்? மைனஸ் 2. எதுல இருந்து மைனஸ் 2 பண்ணா 38 வரும்? 40ல இருந்து மைனஸ் 2 பண்ணா, கரெக்டா? 40ல இருந்து மைனஸ் 2 போட்டோம்னா 38 வரும். அப்ப இங்க என்ன நம்பர் வரும்? 20. புரியுதாடா கண்ணா? 40ல இருந்து 2 கழிச்சா 38 னு வரும். 40 வரணும் அப்படினா இங்க என்ன இருக்கணும்? 20 னு இருக்கணும். சோ அப்ப இங்க என்ன ஆன்சர் நமக்கு இந்த இதுக்கு? 4th 1க்கு 20. 20 is the answer. இல்ல பாருங்க, இன்னொரு விதமாவும் செய்யலாம். மல்டிப்ளை நம்மள இப்படி செய்யணும்னா, இப்ப சின்ன பிள்ளைங்கன்றால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த 56 இருக்குல்ல, 56 டிவைடட் பை 2, 56 ரெண்டால வகுக்கிறோம். ரெண்டால வகுத்தா என்ன வரும்? 28. அப்ப 28ஓட எதை கூட்டலாம்? 1 கூட்டலாம். அப்ப 28 பிளஸ் 1 29, கரெக்டா? 56 டிவைடட் பை 2 28, 28 பிளஸ் 1 29. அப்ப அதே மாதிரி இங்க செய்யலாமா? 38 வகுத்தல் 2, 38 டிவைடட் பை 2, அப்ப என்ன வரும்? 1 9, 2 9 2 18. அதோட எதை கூட்டலாம்? 1 கூட்டலாம். சோ இங்க ரெண்டு மெத்தட் வருதா? இதுல ரெண்டு மெத்தட் கண்டுபிடிக்க முடியுதா? ஏன் இப்படி யோசிச்சேன்னா, சின்ன பிள்ளைங்க வந்து நீங்க டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது, ஆனா பெரிய நம்பர்ல இருந்து உன்னால கால்குலேட் பண்ண முடியும். அதனாலதான் இப்ப பார்த்தா இது கரெக்டா வருது. புரியுதுங்களா? அப்ப இதுல என்ன ஆன்சர்? 20. அடுத்தது பாருங்க, 12 68 30. ஆனா இதுல பாத்தீங்க அப்படின்னா, 2 ஸ்கொயர் 2 கியூப் வராது. ஏன்னா இதுல அடிஷன் சப்ட்ராக்ஷன் இது மாதிரி வருதான்னு பார்த்தா வரல. 4 ஸ்கொயர் வராது 16. அப்ப 3 ஸ்கொயர் போடுறேன். 3 ஸ்கொயர் என்ன? 9 9 பிளஸ் 3 12, கரெக்ட். பாருங்க, 4ன் வர்க்கம்னா 16ன்னு வருது, வராது. அப்ப 3ன் வர்க்கம் என்ன? 9. 9ஐயும் 3ஐயும் கூட்டினா என்னது? 12. அப்ப இங்க 68ன்னு வந்திருக்குதா, ரைட்டா? அப்ப இங்க ஸ்கொயர் வரதுக்கு பாசிபிலிட்டி இல்ல. ஆனா கியூப் போடலாம். எப்படின்னா, 4 கியூப் நன்னாங்க 64. 4ன் கணம் வந்து என்னது? நன்னாங்க 64. 64 பிளஸ் 4, இங்க என்ன நம்பர் எடுத்தியா? 4 கியூப் 64 64 பிளஸ் 4 68. அப்ப இங்கேயும் அதே மாதிரி தான் வரணும். அப்ப என்ன வரும்? 5 ஸ்கொயர், 5ன் வர்க்கம், 5 5 25, ரைட்டா? 25 பிளஸ் 5 30. இங்க 3ன்னு எடுத்தா இதனோட சக்சஸர் தானே இங்க வந்துச்சு. அப்ப இங்க என்ன வரும்? இதனோட சக்சஸர் தான் வரும், 5ஓட சக்சஸர் தான். 3னா 3ன் தொடரி 4 4, 5னா 5ன் தொடரி என்ன? 6. அப்ப 6 கியூப் ஃபர்ஸ்ட், 6 கியூப். 6 கியூப் என்னது? 216. 6னா 6ல முடியும், புரியுதுங்களா? 6 கியூப்னா 216. தெரியலன்னா இப்படி போட்டு பெருக்கோங்க, 6 ஸ்கொயர் தெரியும். சோ 64 இன்டூ 6 போட்டு போட்டுக்கோங்க. அடுத்தது என்னது? இதோட +6 ஆட் பண்ணும். +6 ஆட் பண்ணா என்ன வருது? 222. புரியுதாடி கண்ணு? 6 கியூப் 216. 216ஓட 6 கூட்டினா என்ன வருது? 222. புரியுதடி கண்ணு? அப்ப என்ன ஆன்சர்? 222. கொஞ்சம் யோசிங்க, வேற ஒன்னும் இல்ல. இது இது ஒண்ணுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு, பட் இது அடிஷன் சப்ட்ராக்ஷன்ல வந்துருச்சு, அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை. இங்க டிவிஷன் இந்த இடத்துல நானு அடுத்தது சின்ன பிள்ளைங்கன்றதால அப்படி யோசிச்சேன். அக்கண்ணு இது இது வந்து சில நேரம் மெத்தட் நீங்க வேகமா போடுறதுக்கு வேற ஏதாவது சூட்டபிளா இருந்தாலும் செய்யுங்க, சரியா? இப்ப நான் வந்து நான் திங்க் பண்ணும் போது என்ன தெரியுதோ அதை நான் போடுறேன். இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுல 3ன் அடுக்கு 2,
அதே நம்பரை கூட்டியிருக்காங்க இங்க நாலின் கணம் அப்ப அதுக்கு அதே நம்பர் இந்த நாலுன்றது எதுல இருந்துச்சு மூணோட அடுத்த நம்பர் இங்க அஞ்சோட அடுத்த நம்பர் ஆறு ஆனா இங்க என்ன கண்டுபிடிச்சோம் ஸ்கொயர் வர்க்கம் இங்க கணம் அதே மாதிரி கூட்டுறது அதே நம்பர் தான் கூட்டியிருக்கோம் சோ என்னடா நான் இதுல ஆன்சர் இதுதான் ஆன்சர் புரியுது அடிக்கண்ணு ரைட்டா ரைட்லியா 222 இது இது வந்து ஆல்பபெட் ஆல்பபெட் உடனே இதாயிடக்கூடாது சரியா எல்லா கணக்கு போட்டோமா வெரி குட்